இன்னொரு முழுமையான கதையா உருவாகுது. உருவாகிறதுக்கு முன்னாடி லேசா கசிந்த தகவல் தான் அப்பா மகனுக்கான ஈகோ இருக்கு. பட் அதற்குள்ள அரசியல் இருக்கலாம். ஆரிசு படம் பார்த்துட்டு பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, நேரடியாக அவங்க அப்பாட்ட போய் ஒரு சேர்க்க வேண்டியதுன்னா அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு 100 கோடி செலவுல ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சொந்த வாழ்க்கையில கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அனிருத் வந்து இந்த ட்ரெண்டிங்ல இன்னைக்கு இளைஞர்கள் விரும்புகிற ஒரு இசையா வந்து இருக்கு. நீங்க மார்க்கெட்டை பொறுத்த அளவு கூட இவனுக்கு இருக்கிற வேல்யூ விட அனிருத்தினுடைய வேல்யூ அதிகமாக அஞ்சுக்கிட்ட அப்படி ஒரு பாசிட்டிவான இதை நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரும் வந்து ஒரு அப்டேட்டடான அரசியல் தான் பண்றாரு. இந்த மதிய உணவு போடுறது, நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறது, நீர் மோர் பந்தல் வைக்கிறது. அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகாலட்சுமி. என் கூட சினிமா பத்தின நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக திரு மலைப்பே சந்திரன் சார் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேசலாம் வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ சினிமா வந்து தமிழ் சினிமா எந்த அளவுக்கு டெக்னிக்கலா வளர்ந்துருக்குதோ அதை தாண்டி சினிமா ரசிகர்கள் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு படத்தோட சின்ன போஸ்டர் வெளிவந்துட்டா கூட அதை டீகோட் பண்றேங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் வந்து இது இப்படியா அப்படியான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமீபத்துல வந்து விஜய் சாரோட இந்த 68 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒண்ணு வந்தது. அதுல வந்து பஸ் வந்திருக்கு, அதுல வந்து கிளீனிங் பெண்ணால தான் வந்து மார்க் பண்றாங்க, அது எதுக்காக இருக்கும், இது எதுக்காக இருக்கும், இதுல வந்து சிஎம்னே ஒரு பேர்லாம் வந்திருக்கு, இது அரசியல் சார்ந்த படம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து செய்திகள் எல்லாமே இது அரசியல் கிடையாது, அப்பா பையனுக்கான ஒரு ஸ்டோரியா போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட வீடியோஸ்ல கூட சொல்லியிருந்தீங்க. அப்போ அது என்ன மாதிரியான கதைக்களமா இருக்கும், இல்ல இத மாதிரி அரசியலும் ஒரு பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்ன கதைக்களம் நினைக்கிறீங்க? ஒரு தின் லைன் தான் அவர் விஜய்க்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போதான் உட்கார்ந்து ஒரு 15 பேரோட கதை விவாதத்தில் இருக்கார் அவர் வெங்கட் பிரபு. அதுன்னு ஒரு முழுமையான கதையா உருவாகல. உருவாகிறதுக்கு முன்னாடி லேசா கசிந்த தகவல் தான் அப்பா மகனுக்கான ஈகோங்கிறது. பட் அதற்குள்ள அரசியல் இருக்கலாம். ஏன்னா அப்பாவும் ஒரு கட்சியிலையும் மகன் இன்னொரு கட்சியிலையும் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியேதான் கதையை கொண்டு போறாரா என்னன்னு தெரியல. பட் விஜய் இப்ப அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்கிற காலகட்டத்துல நிச்சயமா அந்த படம் அரசியல் பேசுங்கிற மாதிரியும் ஒரு பார்வை இருக்கு. பட் நாம கேள்விப்பட்டது என்னன்னா அப்பா மகனுக்கு இடையிலான ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை தான். கடைசியா அவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்கிற மாதிரி இந்த கதை போறதா சொல்றாங்க. இப்போதைக்கு லைன் தானே, இன்னும் கொஞ்ச நாள் ஆனாதான் எதை நோக்கி அந்த படம் போகுதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்பதான் டிஸ்கஷன்ல இருக்காரு. இயற்கையாவே வந்து இப்ப அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான பிரச்சனையும் நிறைய போய்கிட்டு இருக்கு, அரசியலும் சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய போச்சு. சோ அத ஒத்த ஸ்டோரியா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியும் டாக்ஸ் போதே சார். இல்ல வாரிசு படம் பார்த்துட்டு பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, நேரடியா அவங்க அப்பாட்ட போய் ஒரு சேர்க்க வேண்டியதுன்னா அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு 100 கோடி செலவுல ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சொந்த வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இப்படி ஒரு லைனை கேள்விப்பட்டவொடனே ஒருவேளை எப்படி இருக்கலாமோ, அப்பா மகன் கதையை வந்து ஒரு படம் ஆக்குறாங்களோ, இவங்க சொந்த வாழ்க்கை தான் படத்துக்குள்ள வருதுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. பட் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு சுவாரஸ்யமான கதையா இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு வந்து அவர்கிட்ட இருக்கிற பிளஸ் என்னன்னா, ஒரு படம் போல இன்னொரு படம் இருக்காரு அவரு படம். ஏன்னா பல இயக்குநர்கள் நம்ம பார்த்துருக்கோம், இவங்க இதை தான் பண்ண போறாங்க, இப்போ அடுத்த சீன் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்படிதான் அவங்களுடைய ஸ்டைலே இருக்கும். பட் வெங்கட் பிரபுட்ட நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இந்த படமும் நிச்சயமா வர மாதிரி. இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதே வந்து தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா கூட அவரோட அரசியல் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நிச்சயமா தமிழக மக்களுக்கு ஒரு ஆபத்து வந்தவான் இங்க எந்த மாதிரி வந்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியில் நிறைய குறைகள் இருக்கு. அவங்க அது செய்யலையே, இது செய்யலையே, விலைவாசி ஏறிடுச்சு, அது ஏறிச்சு, நிறைய தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியும் பல சலுகைகள் கொடுக்குது. அது அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் மக்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு முழுமையான ஆட்சியை கொடுத்துருக்காங்களான்னா இல்லை, இது வரைக்கும் இல்லை. அப்ப யாரோ ஒருத்தர் புதுசா கிளம்பி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்திட மாட்டாங்களாங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவராக விஜய்ங்கிறது அவர் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அவர் அரசியலுக்கு வந்து அவருடைய கொள்கைகள் என்னன்னு சொல்லணும், அவர் அதற்கப்புறம் எப்படி செயல்படுறாரு, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியான செயல்பாடுகள் இருக்குல்ல அதெல்லாம் என்னவா இருக்கு, அவருடைய குறிக்கோள் என்னவா இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சாதான் அவர் நாம தேடுற அவருக்கு பாவன் இவர் தானா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இது வரைக்கும் விஜய்கிட்ட அப்படி ஒரு பாசிட்டிவான இதை நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரும் வந்து ஒரு அப்டேட்டடான அரசியல் தான் பண்றாரு.
இந்த மதிய உணவு போடுறது, நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறது, நீர்மோர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஆர்டினரி அரசியல் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரே தவிர, இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? இப்போ நெய்வேலியில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, நிலக்கரி சுரங்கத்துக்காக எங்கள் நிலத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு மக்கள்லாம் இறங்கி தெருவுக்கு வரும்போது குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கணும். சிம்புட்டை இருக்கிற தைரியம் கூட விஜய்கிட்ட இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டெர்லைட்டில் வந்து அவ்வளோ பேர் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு லண்டனில் வந்து தமிழர்கள் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. யாருன்னா இந்த ஸ்டெர்லைட்டு ஓனருடைய வீட்டு வாசலில் போய் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ வந்து சிம்பு இங்கிலீஷ்லேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஏன்னா அந்த ஸ்டெர்லைட் ஓனருக்கும் அது வந்து புரியுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச அக்கறை கூட அந்த சொசைட்டி மீது விஜய்க்கு இல்லையங்கிறது நமக்கு இருக்கு. பொதுவாக வந்து இந்த மக்களுக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் எதை நோக்கி அவர் போறாரு, அவருடைய குருக்கள் யாரு, அவருக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஆசான் யாரு, அரசியலை வந்து அவருக்கு அவருக்குள் புகட்டுக்கிற ஒருத்தர் இருப்பாருல, அவர் எப்பேற்பட்ட அறிவு உள்ளவர், அரசியல் அறிவு உள்ளவர்ங்கிறதுலாம் இருக்கு. ஸோ என்னமோ விஜய் வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ணலையோங்கிற மாதிரி ஏற்பட்டு பெரிய மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கு. நிச்சயமா விஜய் மாதிரியான ஒரு நபர் அரசியலுக்கு வரும்பொழுது நிஜமாவே பியூரா வந்துட்டாருன்னா ஏதோ ஒண்ணு இந்த மக்களுக்கு செய்யலாம். பட் அதற்கான பியூரிட்டி கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்காருன்னு நமக்கு தெரியல. இப்போ விஜய் 68 வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து கமிட் ஆகியிருக்காங்க, ஏன் அனிருத்தை கமிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் போச்சு. அதை தாண்டி வந்து இந்த படத்தோட மார்க்கெட்டே வந்து யுவன் சங்கர் ராஜாவோட இந்த கமிட்மெண்ட் வந்து குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா வந்து இப்போ அஜித் அவர்களை வச்சு வெங்கட் பிரபு பண்ணும்போது மங்காத்தா பயங்கரமான மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க, அந்த பீஜம்லாம் இப்போ வரைக்கும் வைப் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் பில்லா 2 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவருமே பண்ணியிருக்காருல்ல சார், ஏன் அந்த லெவலுக்கான அனிருத் லெவலுக்கான ஒரு காம்படிட்டராக வந்து யுவன் சங்கர் ராஜாவை பார்க்க முடியலையா? இல்லை நீங்கள் வந்து படைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா யுவன் கொடுத்த மெலடிகளை அனுமதி கொடுத்துருக்காருன்னா இல்லை. யுவன் வந்து எப்பவுமே ஒரு தனியாக இருக்கும், அவருடைய சாங்கெல்லாம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். பட் அனிமுத் வந்து இந்த ட்ரெண்டிங்னு இன்னைக்கு இளைஞர்கள் விரும்புகிற ஒரு இசையாக வந்து இருக்கு. நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த அளவு கூட யுவனுக்கு இருக்கிற வேல்யூ விட அனிருத்தினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கு. இப்போ இவருடைய ஆடியோ ரைட்ஸை வாங்குற நிறுவனங்கள் யுவன் ரைட்ஸை விட பல மடங்கு விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. ஸோ யதார்த்தம் வந்து அப்படி தான் இருக்கு. பட்டு திறமை வாய்ந்தவர்கள் ரெண்டு பேர்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா யுவன் ஒருபடி மேலதான் இருப்பார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மங்காத்தா பிஜிஎம் அது இதெல்லாம் சொல்றீங்கல்ல, ரீசெண்டா அந்த மாநாடு பிஜிஎம்மே அப்படி இருக்கும். அந்த பட்டத்தை வந்து ஸ்பீடா கொண்டு போறதுக்கு அவருடைய பிஜிஎம் முக்கியமான காரணமா இருந்துச்சு. இன்னொன்று வெங்கட் பிரபுவும் இவனும் சேர்ந்து பண்ணும் பொழுது அது ரொம்ப ஒரு நிஜமான அக்கறையா மாறிடுது. இவனுக்கு வந்து வேறொரு இயக்குனரோட வேறொரு தயாரிப்பாளரோட ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற அக்கறையை விட இவனோட ட்ராவல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது என்னன்னு தெரியல, அந்த ரத்த பந்தமா என்னன்னு தெரியல, பட் அது அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த படத்தில் இவனை வெங்கட் பிரபு கொண்டு வந்திருக்காரா என்னன்னு தெரியல. பட் இவன் வருவதற்கு முதல் நாள் வரைக்கும் அனிருத்து தான் அந்த நிறுவனமே நடிச்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறுவனம் சார்பாகவும் அனிருத்துக்கு அனிருத்துட்ட பேசியிருக்காங்க. விஜய் வந்து அனிருத்தை கொண்டு வந்தால் விரும்புவாருங்கிற எண்ணம் வந்து ஏஜிஎஸ்க்கு இருந்துருக்கு. இந்த திடீர்னு ஒரு நாள் நைட்டில் மாறினது தான் எல்லாமே. இவன் வேணும்னு வெங்கட் பிரபு கேட்டோடனே விஜய் ஒண்ணுமே சொல்ல ஓகே அப்படின்ட்டாரு. விஜயே சொன்ன பிறகு ஏஜிஎஸ் வந்து ஓகேன்ட்டாங்க, அவ்வளவுதான். விஜயின் அட்லி வந்து அடுத்ததா இணைஞ்சு படம் பண்ண போறாங்க, அதை வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது. இப்போ வந்து இவங்களுக்கான படம் கொஞ்சம் டிலே ஆகுறதுனால அடுத்ததா வந்து சன் பிக்சர்ஸ் அண்ட் அட்லி சேர்ந்து அல்லு அர்ஜுன் அண்ட் யாஷ் அவர்கள் வச்சு படம் பண்ண போறதா சொல்றாங்க. அப்ப இந்த விஜயோட சேர்ந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிட்டுட்டாங்களா இல்ல இன்னுமே சான்சஸ் இருக்கா? இது வந்து ஆரம்பம் வரும்பொழுது அட்லி விஜயை விரும்பினாரு, சன் பிக்சர்ஸ் வந்து விஜயை விரும்பினாங்க, எல்லாரும் சேர்ந்து பேசுனது எல்லாமே உண்மைதான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அட்லிக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் சைன் ஆயிடுச்சு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய் என்ன காரணத்தினாலேயோ அதை சைன் பண்ணாமல் தள்ளி போட்டுகிட்டே இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அட்லி வந்து அந்த சல்மான் கான் படத்தை முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சாரா, ஷாருக்கான் படம் அதை முடிச்சுட்டு லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சாரா என்னவோ தெரியல. அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் லேட் ஆகிடுச்சு. நடுவில் வந்து வந்த ப்ராஜெக்ட் தான் விஜய் 68 வெங்கட் பிரபு. சரி டக்குன்னு இதை முடிச்சுக்குவோம், அதற்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். பட் அந்த ப்ராஜெக்டு நடுவில் அட்லி வந்து அல்லு அர்ஜுன்கிட்ட பேசினதும் உண்மைதான். இப்போ விஜய் சாரோட June 22 அவரோட பர்த்டே வருது சார், இதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சார்? இது எப்படி அரசியல் சைட்லேருந்து வருமா, இல்லை லியோல இருந்து ஒரு அப்டேட் வரப்போதா, இல்லை 68 புதுசாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா, என்னவா இருக்கும் சார்? 68 வாய்ப்பு இல்லை, அரசியலும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதுக்கு இன்னும் இருக்கு. ஆமாம், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து
ஒரு அரசியல் அறிவிப்பு வராது. லியோவில இருந்து ஏதாவது ஒரு சின்ன டீசர் மாதிரி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அதுதான் இப்போதைக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் ஜூன் 22 ஏதாவது ரசிகர்கள் ஹாப்பி ஆகிற மாதிரி ஏதாவது பெருசா பண்ண போறாங்க. இந்தியன் 2க்கு அப்புறமா கமல் சார் வந்து என்ன மூவி, யாரோட மூவில தான் சார் நடிக்க போறாங்க? ஏன்னா மத்தி நிறைய டைரக்டர்ஸ் பேர் வருது, அதுலயும் குறிப்பா மணிரத்னம் சார் அண்ட் ஹெச் வினோத், இந்த ரெண்டு பேரோட படத்துல வந்து எதுலயாவது நடிக்கலாம் அப்படின்னு என்ன படம் தான் சார் கமிட் பண்ணிருக்காங்க? அதுதான் பெரிய திருப்பம் அதுல. இன்னைக்கு நாங்க வலைப்பேச்சுல பேசியிருக்கோம், என்னன்னா பிரபாஸ் வந்து ப்ராஜெக்ட் கே ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு தெலுங்குல. அது வந்து இதுவரைக்கும் தெலுங்குல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படமா அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன், கங்கனா ரனவத் எல்லாம் அதுல நடிச்சிட்டு இருக்காங்க. தீபிகா படுகோன் எல்லாம் நடிக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய படமா அது உருவாகிருக்கு. அந்த படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு கமல் கமிட் ஆயிருக்காரு. 20 நாள் டேட்டுக்கு 150 கோடி ரூபா அவருக்கு சேலரி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய படத்துல கமல் நடிச்சு முடிச்சுட்டு வந்துதான் அடுத்த படத்தை பத்தியே யோசிக்க போறாரு. பட் வந்த பிறகுதான் தெரியும் கட்சி வினோத் தான் மேக்சிமம் பண்ணுவாங்க. ஏன்னா மணிரத்னம் பண்றதுக்கு இன்னும் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச் சார், நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.